உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆசீர்வாதத்தை இழந்து போன நல்லவர்கள், ஆசீர்வாதத்தை இழந்து போன நல்லவர்கள். இப்ப சிலருக்கு கேள்வி எழுக்கலாம், ஏயா நல்லவர்கள் சொல்றீங்களே அவங்களுமா ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய அபிப்பிராயம் என்ன, நான் ரொம்ப ஒழுங்கா கோயிலுக்கு போறேன், பைபிள் வாசிக்கிறேன், நான் யோக்கியமானவன், மத்தவங்க மாதிரி விபச்சாரம் செய்யறதில்ல, வேசித்தனம் செய்யறதில்ல, குடிக்கிறதில்ல, சிகரெட் பீடி கூட குடிக்கிறதில்ல, நான் யோக்கியமானவன், நான் மிகவும் நல்லவன். இந்த நல்லவன் என்பவனுக்கு பைபிள் ஒரு குறிப்பிட்ட பெயரை வைத்திருக்கிறது. அவனுக்கு என்ன பெயர் பைபிள் சொல்லுது தெரியுமா? சன்மார்கன். சன்மார்கனா யாரு? நல்லவன். சரி, இந்த சன்மார்கனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? யோபினுடைய புஸ்தகம் 9:22 சன்மார்கனையும் துன்மார்கனையும் நான் அழிப்பேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 21:4 பிரசங்கினுடைய புஸ்தகம் 3:17 இதே விஷயத்தை சொல்லி இருக்கிறது. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நரகத்திலே பிடித்து தள்ளுவேன். ஐயா, துன்மார்க்கனை நரகத்தில் பிடிச்சு தள்ளுறாரு, நியாயம். ஆனா சன்மார்க்கன் என்ன தவறு செய்தான், அவனையே நரகத்தில் பிடிச்சு தள்ளணும்? இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் ஏன் நரகத்தில் பிடிச்சு தள்ளுகிறார்? சரி, நல்லவன்னாக்கா யார் அர்த்தம், சன்மார்க்கன்னாக்கா என்ன அர்த்தம்? நல்ல நல்ல காரியங்களை செய்யறவங்க சன்மார்க்கன். நல்ல காரியங்கள் யார் செய்யலன்னு நினைக்கிறீங்க? இந்துக்கள்ல கூட தான் நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களை விட பரிசுத்தமா வாழ்ற இந்துக்கள் உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவங்களை விட பரிசுத்தமா வாழ்ற முகமதியர்கள் உங்களுக்கு தெரியுமா? அநாத பிள்ளைகளை வச்சு நடத்த கிறிஸ்தவர்களுடைய நல்ல விதத்துல ஸ்தாபனங்களை நடத்துற முகமதிய ஸ்தாபனங்கள் எத்தனை உண்டு தெரியுமா? நல்ல நல்ல காரியங்கள் செய்யறாங்க. சரி, நல்லவங்களா இருக்கிறதுனால அப்போ பரலோகத்துக்கு அவங்க கொண்டு போகணும்னாக்கா முகமதியன் வரலாம், இந்துக்கள் கூட வரலாமே. கிரியைகளை வைத்து கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. நல்ல காரியங்களை வைக்கிறதுனால பரலோகத்துக்கு போகலாம் தயவுசெய்து நீங்க நினைக்காதீங்க. ரோமருக்கு எழுதின 9:34 அவர்கள் கிரியைகளினாலே தேவனை தேடினாங்க, அதனால தான் அவங்க தென்படலைன்னு சொல்லப்பட்டிருக்குது. நல்ல நியாய பிரமாணங்கள் கை கொண்டா போதும், 10 கற்பனைகள் ஒழுங்கா கை கொண்டா போதும், பரலோகம் போயிடலான்னு அந்த காலத்தில் நினைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க தேவனை பார்க்க முடியலன்னு வசனம் சொல்லுது. கிரியைகளினாலே கர்த்தரை தேட முடியாது. ஆனா அதே சமயத்துல கிரியும் வேணும், பிறகு வேற என்ன வேணும்? விசுவாசம். விசுவாசம் இல்லாம நீ எவ்வளவுதான் நல்ல காரியங்களை செய்தாலும்
பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் என்பது என்ன? வசனத்தின்படி ஜீவிப்பது. வசனத்தின்படி ஜீவிப்பது. இயேசுவை நீ புரிந்து கொள்ளணும். இயேசு சொல்லுகிற அந்த தேவ சித்தத்துக்கு இசைந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். சும்மா கிறிஸ்தவன் பேர் வச்சுட்டா மாத்திரம் போதாது, வசனத்தின்படி ஜீவிக்கணும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. இன்னைக்கு நல்ல காரியங்கள் செஞ்சிட்டா போதும், காணிக்க போட்டா போதும், கோயிலுக்கு ஒழுங்கா போயிட்டா போதும், பரலோகம் போயிடலாம். ஆனா வசனத்தின்படி ஜீவிக்கிறோமா? வசனத்துக்கு ஏத்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கை இருக்குதா? நான் செய்யற பிசினஸ் வசனத்துக்கு ஒத்ததா இருக்குதா? ஒருத்தர் வந்து என்ன கூப்பிட்டாங்க, டாக்டர் நீங்க ஒரு திறப்பு விழாக்கு வரணும். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சபையை சேர்ந்தவங்க தாங்க, நீங்க வரணும், மந்திரிமார்கள்லாம் வரப்போறாங்க, நீங்க தான் திறப்பு விழா செய்யணும். நான் சொன்னேன், இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நான் போற பழக்கம் இல்லை. இல்ல டாக்டர், உங்களை பத்தி எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்றாங்க, நீங்க தான் வந்து எப்படியானா அந்த பிசினஸ் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நான் சொன்னேன், என்ன தேதி? ரைட், தேதியெல்லாம் சொல்லியாச்சு. நான் கேட்டேன், என்ன என்ன வியாபாரம்? கள்ளுக்கடை ஹோல்சேல் வியாபாரமா? எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் திறப்பு விழா செய்யறதுக்கு நான் வரணும். நான் எப்படி சொல்லணும்? ஆண்டவரே ஆண்டவரே, இந்த கள்ளுக்கடை நீரை ஆசீர்வதிக்கணும், நிறைய பேர் வந்து குடிக்கணும் சாமி, இப்படிதான் நான் செய்யணும். அப்போ இவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால எந்த தொழிலும் செய்யணும்னு அர்த்தம் இல்ல. நல்லா யோசனை பண்ணி கொள்ளுங்க. சிலரே கிறிஸ்தவங்க கூட இந்த வீடியோ கேசட் வியாபாரத்துக்கு ஜபம் பண்றதுக்காக எனக்கு எழுதியிருக்கிறாங்க. சினிமா பாடல்கள் கேசட்டுகள் நல்ல வியாபாரம், இன்னைக்கு அதுதான் ரொம்ப உச்சகட்டத்துல போயிட்டு இருக்குது. வேண்டாம், அப்படிப்பட்ட வியாபாரத்தினால வருகிற லாபங்கள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. நீயாகவே ஒருத்தனை பாவம் செய்ய வைக்கிற அப்படிப்பட்ட ஒரு தொழில் உனக்கு வேண்டாம். தொழிலை நீ தெரிஞ்சு எடுத்துக் கொள்ளும் போது கர்த்தருக்கு பிரியமானதா சாட்சியுள்ள தொழிலான்னு யோசனை பண்ணிப்பார். சும்மா எல்லாரும் செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு நீயும் செஞ்சிடக்கூடாது. ஆகவே நல்ல காரியங்கள் கிரியைகளை வைத்து மாத்திரம் கர்த்தர் பரலோகத்துல கொண்டு போறதுல விசுவாசம் உள்ள ஒரு ஜீவியம், வசனத்திற்படி ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். ரைட்டு, வசனத்தின்படி நான் ஜீவிக்கிறேன். கிரியையே இல்லாம சிலர் இருப்பாங்க. ஆல் நைட் பிரேயருக்கெல்லாம் ராத்திரி முழுவதும் உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க. உபவாச ஜபம் நல்லா ஜபம் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தன் பசியோட வந்திருக்கான், ஐயா நான் நாலு நாளா பட்டினி, அப்படியா நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஜபம் பண்றேன், கொஞ்சம் நில்லுனா அவன் பசி போயிடுமா? ஜபத்தை நிறுத்துப்பா, போய் ஏதாவது ஒண்ணு கூட அவனுக்கு. அதான் கிரிய. நீ மணிக்கணக்கா ஜபம் பண்ணாலும் அவன் பசி தீர்ந்து போக போறதில்ல. ஆகவே நீ விசுவாசத்தோடு இருந்தாலும் கிரிய இல்லைன்னா உன்னுடைய விசுவாசம் செத்ததுன்னு பவுல் சொல்றார். அதே மாதிரி கிரிய வச்சுக்கிட்டு நீ விசுவாசம் இல்லனா அதுவும் செத்தது. அப்ப இது ரெண்டும் ஒன்னா போகணும், அதுதான் முக்கியம். அப்போ கிரியைகளை வைத்து கர்த்தர் தீர்ப்பளிக்கிறது கிடையாது, கிரியைகளை வைத்து பரலோகத்துல கொண்டு போகிறது கிடையாது. அப்ப கிரியைகளை வைக்கணும்னாக்கா நல்ல காரியங்கள் செய்யறவன் எல்லாமே பரலோகத்துக்கு போயிட முடியும். வேதபுஸ்தகம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இப்போ நான் நல்லவன் எப்படி சொல்றீங்க? நான் பிரசங்கம் பண்றதுனால, என்னை பத்தி பத்திரிகையிலயோ ரேடியோலயோ நீங்க கேட்கறதுனால, ஓ இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப யோக்கியமானவர். மேடையில பிரசங்கத்தை வச்சு நீங்க என்ன நிதானிக்கிறீங்க. ஆனா என்னுடைய இருதயம் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய உள்ளத்துல இருக்கிற காரியங்கள் உங்களால புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய கிரியைகளை வச்சுதான் என்ன நீ நல்லவன் சொல்றீங்க. டாக்டர் புஷ்பராஜ் ரொம்ப நல்லவர். நீ சொல்ற சர்டிபிகேட் இந்த உலகத்தோட தான் செல்லும். நான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னாக்கா இருதயத்தை பார்க்கிற தேவன், அவர் என்னுடைய இருதயத்தை புரிந்து கொண்டிருக்கணும், என்ன அவர் நல்லவன் சொல்லணும், அப்பதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆகவே மனுஷன் பார்க்கிற அந்த இருதயத்தில் அவன் நல்லவனா தென்படுகிறான், ஆனால் தேவனுடைய பார்வையில அவன் நல்லவன் அல்ல. மனுஷன் நோட்டத்திலே அவன் சன்மார்கன், கிரியைகளிலே அவன் சன்மார்கன், கிரியைகளிலே அவன் நல்லவன், ஆனால் கர்த்தருடைய பார்வையில அவன் சரியானவன் அல்ல. ஆகவே கிரியைகளிலே நல்லவனாயிருக்கிற அந்த சன்மார்கனை தேவ பார்வையிலே அவன் சரியில்லாததுனாலே துன்மார்க்கனோடு நரகத்திலே பிடித்து தள்ளுகிறார். இதுக்கு இப்படிதான் விளக்கம் கொடுக்க முடியும். அப்போ நல்லவன் பேரை வச்சுட்டு பரலோகம் போக முடியாது. வசனத்தின்படி ஜீவிக்க நாம் கற்றுக்கொள்ளணும். ரைட், இப்போ வசனத்தின்படி நம்ம பார்க்க போறோம். ஆசீர்வாதத்தை இழந்து போன
சில நல்லவங்க பைபிள்ல இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்படி இழந்து போனாங்கன்றத சுருக்கமா நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். எத்தனை பேரை இன்னைக்கு பார்க்க முடியுமோ அத்தனை பேரை மாத்திரம் தியானிக்கலாம். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட அந்த வேத பாடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10 ரெண்டு பேரை கர்த்தர் நமக்கு காமிக்கிறார். ரெண்டு பேரும் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ரெண்டு பேரும் ஜபம் பண்ண தேவாலயத்துக்கு போனாங்க. நாடகம் பார்க்க போல, சினிமா பார்க்க போறல, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எங்க போனாங்களா, ஜபம் பண்றதுக்காக போனாங்க. ஆனா அந்த ஜபம் பண்ண போனவங்கள ஒருத்தனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், மற்றவனை ஆசீர்வதிக்கவில்லை. ஏன், ரெண்டு பேரும் தான் ஜபம் பண்ண போனாங்க. அதனுடைய காரணம் என்ன? இப்ப பாருங்க, இந்த ஜபத்திலே உபயோகப்படுத்தப்படுகிற அந்த வார்த்தையிலே வைத்து அவன் எப்படிப்பட்டவன்றத நல்லா தெரிந்து கொள்ளலாம். சில சமயங்களில என் வீட்டுக்கு சில ஊழியக்காரங்க வருவாங்க, அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், முதல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நான் ஜெபம் பண்றேன். அவங்க ஜெபிக்கிறத வச்சே தெரிஞ்சு கொள்ளலாம், அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத நல்லா தெரிந்து கொள்ளலாம். ஆவியில அதை நல்லா உணர முடியும். இவன் ஜபத்துல என்ன சொல்றான் ஆண்டவர்கிட்ட பாருங்க, இவன் ஜபத்துல இருந்தே இவனுடைய கிரியைகள் கூட நமக்கு நல்லா விளங்க ஆரம்பிக்குது. நாமெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை உபவாசம் எடுப்போம், இல்லைன்னா குட் ஃப்ரைடேக்கு மாத்திரம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா. ஆனா இவனை பத்தி பைபிள் என்ன சொல்லுது, வாரத்துக்கு 2 ஃபாஸ்டிங் பிரேயர், 2 வாரத்துக்கு 2 ஃபாஸ்ட் பண்றவன். தசமபாகத்தை பத்தி யாரும் அவனை குற்றம் சொல்ல முடியாது. நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு தசமபாகத்தை தாராளமா கொடுத்துருவன். 10 கற்பனைகளை கை கொள்றவன். இவனுடைய வாயிலிருந்தே தெரியுது அவன் மிகவும் வசனத்தை அந்த அந்த நியாயப்பிரமாண கிரிகளின்படி அருமையாக ஜீவிக்கிறவன். இப்போ இவ்வளவுலாம் அவனுக்கு நல்ல நடவடிக்கைகள் இருந்ததும் ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கல? காரணம், இத்தனை நல்ல கிரியைகளை வச்சு கர்த்தருக்கு சுட்டி காட்டினுடைய நோக்கம் என்ன? கர்த்தரிடத்துல மறைமுகமா டிமாண்ட் பண்றான், நான் இவ்வளவு நல்லவன் இருக்கியா, ஏன் நீர் எனக்கு அது கொடுக்க கூடாது, எனக்கு தகுதி இருக்குது, நான் கேட்கறத நீ தந்துதான் தீரணும், நான் ஒரு தவறும் பண்ணலையே, மத்தவங்க மாதிரி இல்லையே, நான் ஜீவிக்கலையே, நான் பைபிளும் கையுமா இருக்கிறேன், மத்தவங்க மாதிரி பாவ வாழ்க்கை நான் செய்யல. கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் எனக்குள்ளே நீதிமானாய் நானே யோசனை பண்ணி இந்த அடிப்படையில நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரணும், அதுலதான் தவறு இருக்குது. கர்த்தரை நீ அப்படி டிமாண்ட் பண்ண முடியாது. அது என்ன ஆகுது, உன்னுடைய ரைச்சியஸ்னஸ் அத நீதியை வெளிப்படுத்துற மாதிரியே அது தென்படுது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை கர்த்தர் ஒரு நாளும் அங்கீகரிக்கிறது இல்லை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவனுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இவனுக்கு தாழ்மை இல்லை, பெருமை தான் இருக்குது. தன்னை பற்றிய பெருமை, தன்னுடைய ஊழியத்தை பற்றிய பெருமை, தன்னுடைய தாளந்துகளை பற்றிய பெருமை, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறது பற்றிய அந்த பெருமை, இது போதும் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்குள் புதைந்திருக்கிற அந்த பெருமையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் அவனை மட்டம் தட்டுறார். அடுத்தவன் தன்னை தாழ்த்தி தரையோடு தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்றான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், இவனையோ ஆசீர்வதிக்கல. ரெண்டு பேரும் தான் ஜபம் பண்ண வந்தாங்க, ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டான், மற்றவன் ஆசீர்வதிக்கப்படல. ஆசீர்வதிக்கப்படாதவன் விபச்சாரம் செய்தான் பைபிள் சொல்லல, கொலை செய்தான் பைபிள் சொல்லல, அவன் ரொம்ப நல்லவன், ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவனுடைய உள்ளம் இல்ல, ஆகவே அவனை கர்த்தர் அங்கீகரிக்கல. சரி, இரண்டாவது ஆளை பார்க்கலாம். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11 நீங்க வாசிங்கன்னா இங்கேயும் ரெண்டு பேரை பத்தி கர்த்தருடைய அங்க இயேசாமிய சொல்றதை நீங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேர் பிறந்திருக்கிறாங்க, ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, ஒருத்த மூத்தவன் ஒருத்த இளையவன். சாதாரணமா இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கெட்ட குமாரன் கதைய சின்ன வயசுல இருந்தே நீங்க எல்லாரும் சண்டே ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. கெட்டகுமாரன் கதை தெரியலனாக்கா நீங்க சண்டே ஸ்கூல் பக்கமே நீங்க போகாதவங்களா இருக்கணும், இல்லாட்டி கோயிலுக்கே வராதவங்களா இருக்கணும். எல்லாருக்குமே நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். சரி, சொத்து பிரிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. இளைய மகன் அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான்.
நான் சண்டே ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் இந்த கதையை சொல்லி கொடுக்கும் போது இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரெண்டு பசங்கள ஒருத்தன் அப்பா அம்மா மனசு ரொம்ப வேதனைப்படுத்தினான், சொத்தை எடுத்துட்டு போயிட்டான், இஷ்டம் போல ஜீவிச்சு கெட்டு சீரழிஞ்சு போயிட்டான். ஆனா மூத்த மகன் அப்பாவுக்கு கீழ்படிஞ்சான் என்று சொல்லி கதையெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே, அதனால தம்பி இந்த மூத்த மக மாதிரி நாம ஜீவிக்கணும், கெட்ட குமார மாதிரி அப்பா அம்மா மனசை வேதனைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு வசனத்தை ஆராய தொடங்கினதுக்கு பிறகுதான் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னது தவறு, மூத்த மக மாதிரி ஜீவிக்கணும். அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்ல கெட்ட குமார மாதிரி தான் ஜீவிக்கணும், மூத்த குமார மாதிரி ஜீவிக்க கூடாது. எனக்கு தெரியும் அப்பவே பிரசங்கத்துல ஏதாவது இவர் குழப்பம் பண்ணுவாருன்னு தெரியும். இப்படிதான் சிலர் யோசனை பண்ணுவாங்க, இப்படி இப்படி ஒரு காரியத்தை சொல்ல தொடங்கின உடனேயே ஏன் கட்டகுமார மாதிரி ஜீவிக்கணும். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். ஒருத்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னாக்கா கர்த்தர் கொடுக்கிற கண்டிஷன் என்ன? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். போக மாட்டான் சொல்லல, காண மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் பரலோகம், ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த பரலோக சந்தோஷத்தை இங்கே நீ அனுபவிக்கலாம். அதுதான் அவர் என்ன சொல்றாரு, நீ மனம் திரும்பினா அந்த பரலோக ராஜ்யத்தை நீ காண மாட்டாய்னா அனுபவிக்க மாட்டேன். மனம் திரும்பின இந்த உலகத்திலேயே பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியும். ஆகவே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரே தகுதி என்ன? நீ எந்த சபையை சேர்ந்தவன், நீ எவ்வளவு நற்கிரியங்களை செஞ்சிருக்கிற, அதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு தகுதி இருக்குது, மனம் திரும்புதல், ரட்சிப்பு. இதுதான் திருச்சபைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். திருச்சபையினுடைய உபதேசத்திலேயே அடிப்படை உபதேசம் சொல்லுவாங்க, அல்லது மூல உபதேசம் சொல்லுவாங்க. அது என்ன? அது எபிரேயர் எழுதுனோம் 6 முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா அதான் சபையினுடைய அடிப்படை உபதேசமே. அந்த அடிப்படை உபதேசத்துல 6 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல முதல் காரியம் என்ன? மனம் திரும்புதல். திருச்சபையில சொல்ல வேண்டிய காரியம் மனம் திரும்புதல். நீ சும்மா பல வருஷமா இதுக்கு வரி கொடுத்துட்டு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இல்ல இல்ல, நீ மனம் திரும்பி இருக்கணும், அப்பதான் நீ ஜெனியூன் கிறிஸ்தவன். ஆரம்பத்துல கர்த்தர் திருச்சபையை சேர்க்கும் போது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 வசனத்துல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டார். அன்னைக்கு கர்த்தர் ஆரம்பிச்ச சபையில யார மெம்பரா சேர்த்துக்கிட்டாங்க? ரட்சிக்கப்பட்டவங்களை, மனம் திரும்பினவங்களை, அவங்களுதான் மெம்பர்ஷிப்பு. அப்ப சில கேட்கலாம், ஏங்க அப்படின்னாக்கா குடிக்கிறவன், பாவம் செய்யறவன், பீடி சிகரெட் குடிக்கிறவன் கோயிலுக்கே வரக்கூடாதா? வரலாம் யா, தாராளமா நீ வரலாம். திருச்சபை எல்லாருக்கும் பொதுவானது, யாரு வேணாலும் வரலாம். ஆனா மெம்பர்ஷிப் சொல்லப்படுகிறது மனம் திரும்பின அனுபவம் உள்ளவங்களுக்கு தான். அதுக்குதான் நம்முடைய திருச்சபையில சில ஒழுங்குகள் என்னன்னாக்கா அந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, திடப்படுத்தல். அந்த திடப்படுத்தல் சமயத்துலதான் இது ரொம்ப முக்கியமா போதிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த திடப்படுத்தல் எடுக்கிறவங்க தான் கம்யூனியனுக்கு வர போறாங்க, அவங்க தான் மெம்பரா இருக்கிறவங்க. ஆனா அநேக திருச்சபைகள்ல இந்த திடப்படுத்தல் சமயத்துல கோட்டை விட்டுறாங்க. ரட்சிப்பை பத்தி சொல்லாம சும்மா பாவரிக்க மாத்திரம் சொல்லிடணும், விசுவாச பிரமாணம் மாத்திரம் மனப்பாடம் பண்ணிட்டா போதும், திருவிருந்து கொடுத்துறாங்க. அப்படிப்பட்ட மனப்பாடம் பண்ணி வர்றவங்க தான் சபையில கலாட்டா பண்றாங்க, அவங்க தான் சபையில குழப்பம் உண்டாக்குறது, அவங்க தான் கோர்ட்டுக்கு போறது. ஏன் அடிப்படை சரியானபடி கொடுக்கப்படாததுனாலதான் இன்னைக்கு அநேக திருச்சபைகளில குழப்பங்கள் காணப்படுது. சபையிலுடைய மெம்பர்ஷிப் கொடுக்கணும்னா மனம் திரும்பின அனுபவம் இருக்கிறவனா இருந்தாதான் அவனுக்கு மெம்பர்ஷிப் கொடுக்கணும். அப்போ இந்த திடப்படுத்தல் ஆராதனையின் சமயத்துல மனம் திரும்புதலை குறித்து தெளிவாக சொல்லப்படணும். கேரளாவில எல்லாம் கன்வென்ஷன் வைக்கிறாங்க, எப்ப வைக்கிறாங்க தெரியுமா? சில இடத்துல இந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ் நடத்தி அது முடிவு பெற சமயம் பார்த்து கன்வென்ஷன் வைப்பாங்க. கேட்டாக சொல்லுவாங்க, இது இந்த கன்ஃபர்மேஷன் எடுக்கிற பிள்ளைகளுக்காக, மனம் திரும்புதலுக்கான ஒரு காரியத்துக்காக இந்த கன்வென்ஷன் வைக்கிறோம். ரொம்ப அருமையான ஏற்பாடு அது. இந்த சமயத்துல திருச்சபை நன்றாக ஒரு ஏற்பாடு செய்யணும்.
இந்த சமயத்துல உங்களுக்கு சால்வேஷன் கொடுத்தோம்னா திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபையாக வரும். ஏன் இதை சொல்றேன்? கிறிஸ்தவனா பேர் வச்சு பிரயோஜனம் இல்ல, மனம் திரும்பின அனுபவம், ரட்சிப்பின் அனுபவத்தை உன்னுடைய வாழ்க்கையில இருந்தாதான் நீ ஜெனியின் கிறிஸ்தவனா இருக்க முடியும். அன்றைக்கு திருச்சபையில கர்த்தர் மெம்பர்ஷிப் சேர்த்தது எப்படி? மனம் திரும்பினவங்களை தான் அங்கத்தினர்களாக கர்த்தர் சேர்த்து கொண்டார். ஆகவே மனம் திரும்பாம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இந்த கெட்ட குமாரன் கெட்டு போனவன் தான், அப்பா வார்த்தைக்கு மீறினவன் தான், இஷ்டம் போல ஜீவிச்சவன் தான், ஆனால் மனம் திரும்பினவன், மனம் திரும்பினவன். அப்பாவுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய ஆசை, இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவானா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வாசப்படியில காத்து கொண்டிருந்தார். அது எப்படி தெரியுது நமக்கு? வசனம் சொல்லுது, அந்த கெட்டகுமாரன் தூரத்தில் வரும்போதே அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்பனா என்ன அர்த்தம்? ராத்திரியும் பகலுமா வழி மேல விழி வச்சு பார்த்துட்டு இருக்கிறார் அப்பா. கெட்டு போனவன் தொலைஞ்சு போட்டுன்னு விடாம திருந்த மாட்டானா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். இது தேவத்தினுடைய தன்மையை கர்த்தர் அங்கு வெளிப்படுத்துகிறார். எவனையும் அழிப்பதற்காக கர்த்தர் சித்தம் கொள்ளல. துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் சாவதை விரும்பாமல் அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய நோக்கம் என்ன? துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் சாவதை அவன் விரும்பல. அவன் எப்படியாவது மனம் திரும்பணும், எப்படியாவது மனம் திரும்பணும். சில டயசிஸ் எல்லாம் சேர்ந்து இந்திரா காந்திய சுட்ட அந்த ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க இல்லையா, அவங்களை எப்படியாவது கருண மனம் கொடுத்து அவங்களை விடுவிக்கணும் என்று சொல்லி எங்க கோயம்புத்தூர் டயசிஸ்ல இன்னும் சில டயசிஸ் எல்லாம் சேர்ந்து பிஷப் மார்லாம் சேர்ந்து ஒரு கருண மனவை எழுதி பிரசிடென்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் கேட்கறாங்க, பிரதம மந்திரிய சுட்டவனுக்கு நீங்க கருணமனா? என்ன நோக்கத்தோடு? கேட்கிற கேள்விக்கு சிலருக்கு பதிலே சொல்ல தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நோக்கம் ஒண்ணுதான், அவன் சாவதை விட அவன் மனம் திரும்ப ஒரு சந்தர்ப்பம். எந்த விதத்திலாவது சுவிசேஷம் பஞ்சாப் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க இதன் மூலியமாக வழி கிடைக்காதா என்று சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவருடைய சிலருடைய உள்ளத்திலே வந்த ஒரு ஒரு பெரிய நல்ல ஒரு ஏற்பாடு. இது அநேகருக்கு பேப்பர் மூலியமாக வெளிப்படும். பஞ்சாப் தேசத்தில் அதை அறிவிப்பாங்க. பஞ்சாபியருடைய உள்ளத்துல இந்த கிறிஸ்தவங்க ஒருத்தர் தான் இவனுக்காக கருணமனம் கொடுத்தாங்க என்ற அந்த நிகழ்ச்சியனுடைய உள்ளத்துல பதியுமானா ஒரு வாசல் திறக்காதா, இயேசுவை பற்றி சொல்ல ஒரு வழி திறக்காதா என்ற ஒரு சின்ன நப்பாசை. அவனுக்கும் இயேசுவை பற்றி அறிந்து அவன் சாவதுக்கு முன்பு மனம் திரும்ப ஒரு வழி இருக்காதா? அவனுக்கு ஆயுள் கைதியா போடுவாங்கன்னு தெரியும், அவன் வெளிவர முடியாது. ஆனால் அவன் மனம் திரும்ப சந்தர்ப்பம், யார் எனக்கும் கருணை மனைவி கொடுத்தாங்க? இயேசுவை நேசிக்கிறவங்க. யார் அந்த இயேசு? எனக்காக சிலுவில் அறையப்பட்டவர். இப்படி புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன ஏற்பாடு. துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை சாவதை விரும்பாமல் அவன் மனம் திரும்பி பிழைக்கணும், இதுதான் கர்த்தருடைய நோக்கம். ஆகவே கெட்டு போன அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பினான், அப்பாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சரி, மூத்த குமாரனை ஏன் மூத்த குமார மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்? மூத்த குமாரனை பத்தி சொல்லும் போதே பைபிள் என்ன சொல்லுது? 25வது வசனத்தை வாசிக்கும் போதே மூத்த குமாரன் வயலில் இருந்தான், இப்படிதான் கதையை ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கஷ்டப்பட்டு ஜீவிக்கிறவன், அவன் லேசி ஃபெலோ அல்ல. அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க உட்காருங்கப்பா, நான் பொறுப்பு எடுக்கிறேன்ப்பா, நான் போய் வயலுக்கு போய் சேர்றேன். சொத்து பிரிக்கும் போது மகனே இளையவன் இப்படி கேட்டான், நீ என்னப்பா சொல்ற? அப்பா நீங்க என்ன எனக்கு கொடுக்குறீங்களோ அதை கொடுங்கப்பா, நான் ஒரு ஆர்கியூமெண்ட்டும் நான் செய்ய மாட்டேன். அத்தனை பெரிய நல்லவன் தான், கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் தான், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறவன் தான், யோக்கியமானவன், சன்மார்க்கன், நீதிமான். ஆனா சில நல்லவங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது தான் சுய ரூபம் தெரிய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் சில சமயத்துல பிரசங்கத்துல விசுவாசத்தை பத்தி ரொம்ப மணிக்கணக்கா பிரசங்கம் பண்ணுவாங்க, பாவத்தை குறிச்சு மணிக்கணக்கா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு, அந்த சந்தர்ப்பத்தின் சமயத்துல அதை அவைல் பண்றதுக்காக பயன்படுத்துறதுக்காக தன் பிரசங்கத்தையே மறந்து அவங்களும் துக்கத்துல விழுந்துருவாங்க, அவங்களும் பாவத்துல விழுந்துருவாங்க. அமெரிக்காவில மிகப்பெரிய பிரசங்கியார் அப்படிதான் விழுந்து போனார். அவருடைய பெயர் ஜிம்மி ஸ்வாகத்தின் பேரு, உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார்.
ஆனா இன்னைக்கு அமெரிக்கா தெரு முழுவதும் நாற்றம் எடுக்கிற ஒரு அவமானமான ஒரு நிலைமைக்கு ஆய் போயாச்சு. பாவத்தை குறித்து உணர்த்தி பிரசங்கித்த ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கியார், ஆனால் தான் பாவத்துக்குள்ளே ரகசியமாய் விழுந்து போனார். வீடியோ கருவிகள் மூலமாக அவர் பாவத்தில் பிரவேசித்த அந்த லாஜிக்கே போய் படம் எடுத்துட்டாங்க. எடுத்து எல்லா பேப்பர்லயும் பப்ளிஷ் பண்ணாங்க, டிவிலையும் போட்டாங்க. எத்தனை அவமானமான ஒரு சூழ்நிலை தெரியுமா, எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கன் இருக்க கடவன் என்று வேதபுஸ்தகம் அதனால தான் எச்சரிப்பு சொல்லுது. பரிசுத்தம் பரிசுத்தம் பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனா சூழ்நிலை வரும்போது அந்த வசனத்தை ஞாபகப்படுத்திக்கோ, நீ பாவத்துல விழமாட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணவங்களுடைய சூழ்நிலையில அதே மாதிரி ஒரு பாவம் வரும்போது அவங்களுக்கு அந்த வசனத்தை பத்தி ஞாபகம் பண்றதுக்கு யோசனை இல்லை. தன் சரீரத்தை திருப்திப்படுத்தணும், அதுதான் அவங்களுடைய ஆசை. ஆகவே நல்லவங்கன்ற போர்வில இருக்கிற பலருக்கு சூழ்நிலைகள் வரும்போதுதான் அவங்க உண்மையான சுயரூபம் தெரியும். கலங்காத துக்கிக்காதன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் இனிமே நான் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் பாருங்க, சுயரூபத்தை வெளிப்படுத்துறத நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளலாம். நல்லவன் தான் அவனுடைய வாழ்க்கையிலையும் அவன் உண்மையான சுயரூபத்தை அவனுடைய குணத்தை வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பம். தம்பிக்காரன் திருப்பி வந்துட்டான், வீட்டுல விருந்து நடக்குது. மூத்த மகன் வயலுக்கு போய் திரும்பி வரும்போது வீட்டில் நடக்கிற அந்த பேண்ட் வாத்திய கருவிகள், அந்த பாட்டின் சத்தம், இதெல்லாம் கேட்க கேட்க விருந்தினுடைய வாசனை அவனுடைய மூக்குக்கு வர அவன் பார்க்கறான், என்னடா இது, காலையில போகும்போது வீடு ரொம்ப அமைதியா இருந்தது, இப்ப என்ன எல்லா வேலைக்காரங்க அப்படியும் இப்படி ஓடுறாங்க, வீடு ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்குது. வேற வேலைக்காரனை கூப்பிட்டு கேக்குறாங்க, என்னப்பா என்ன வீட்டுல என்ன நடக்குது தெரியாதுங்களா, சின்ன எஜமான் திரும்பி வந்துட்டான். யாரு, அப்பா அம்மாவை வேதனைப்படுத்திட்டு போனானே அவனா, ஆமாங்க அவன் தான். சொத்தை பிரிச்சுட்டு போனானே அவனா, அவன் தான். அங்க விபச்சார இடத்துல போய் செலவு பண்ணானே அவனா, அவன் தான். கெட்டு போனவனுக்கா இவ்வளவு பெரிய வரவேற்பு, விருந்து வச்சிருக்கிறாங்க, பாட்டு வாத்தியங்கள் முழங்குது, உயர்ந்த மோதிரம் போட்டாங்க, நல்ல வஸ்திரங்களை கொடுத்துட்டாங்க. இப்பதான் பொறாமை உள்ளத்துல வெளிவர ஆரம்பிக்குது. என்னுடைய உள்ளத்துல தம்பிக்காரன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான், மீதி இருக்கிறது தன்னுடைய ஷேரும் அப்பா அம்மா ஷேரும். தம்பிக்காரன் போனதுனால அப்பா ஷேர் முழுவதும் தனக்கு தான் வந்து சேரும். இப்படி அவன் யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். தம்பிக்காரன் வந்தாச்சுன்னா இனி தம்பிக்காரனுக்கு சொத்தும் இல்லை பொருளும் இல்லை. இனி அப்பா என்ன செய்வான், தன்னுடைய சொத்தை கொடுத்து, அப்பா நீ இப்பவாவது பொழைச்சிக்கோ நல்ல விதமா. இந்த காரியம் மூத்த அண்ணனுக்கு இஷ்டம் இல்லை. தம்பியினுடைய மனம் மாறுதலை பத்தி அவனுக்கு அக்கறை கிடையாது, ஆனா அவன் திரும்பி வந்ததை பத்தி அவனுக்கு வேதனை. மனம் திரும்பினதை பத்தி அவனுக்கு பெரிய விஷயமே இல்லை அவனுக்கு. இந்த எண்ணம் இன்னைக்கு திருச்சபையில எத்தனை பேருக்கு இருக்கு தெரியுமா? 1964 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் திருச்சபைக்கு கோயிலுக்கு போறேன்னாக்கா எதுக்கு போறேன்னா அது வேற விஷயத்துக்காக நான் போறேன். பிஷப் வந்தா விசில் அடிப்பேன், சபைக்குள்ள பயங்கரமான குழப்பங்களை உண்டாக்குனவன் தான். அப்பெல்லாம் நான் பாவம் செய்யும் போது திருச்சபையில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, பரவாயில்ல பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல தம்பி, அதெல்லாம் நாங்க கூட தான் செஞ்சிருக்கிறோம், பரவாயில்லவா என்று சொல்லி திருப்பி திருப்பி என்ன உபயோகப்படுத்தினாங்க. அநேக சபையினுடைய காரியங்களுக்கு என்ன உபயோகப்படுத்தினாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் என்ன தள்ளி வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் தள்ளி வச்சாங்க, ஓ இப்ப அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அது தவறு இது தவறு, இது பாவம்லாம் சொல்லுவான், நம்முடைய குற்றமே கூட வெளிவர ஆரம்பிச்சிடும், அது அவனை நம்ம கண்டுக்காம இருக்கிறது நமக்கு நல்லது, இப்படி தள்ளி தள்ளி வைக்க ஆரம்பிச்சாங்க. நாம் உன்னை பாவம் செஞ்சும் போது இவங்கதான் என்ன தட்டி கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ணாங்க, ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன தள்ளியே வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலைமையை பார்த்து என்னுடைய உள்ளம் ரொம்ப குமுற ஆரம்பிச்சது. ஆனாலும் நான் சபையை விட்டு வெளியே போகவே இல்லை. பல வருஷங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதற்கு பிறகுதான் என்னுடைய சபை என்னை புரிய ஆரம்பிச்சது. என் சபையே என்னுடைய ஊழியத்துக்காக தாங்குதுன்னாக்கா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? பெரிய மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஏன் இதை நான் சொல்றேன், ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒருத்தர் முன்னுக்கு வந்தாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும், மட்டம் தட்டுறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. ஆகவே
திருச்சபையினுடைய காரியங்களாலும் சரி, குடும்ப காரியங்களானாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களில ஒரு பெரிய மாற்றம் வரும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணணும், உற்சாக பண்ணணும். இந்த மூத்த மகனுடைய உள்ளத்துல அந்த எண்ணம் வரல. கெட்டு போனவன் கெட்டு போனவன் மாதிரியே இருக்கணும் தான் அவனுடைய நினைப்பு போலும். ஆகவே இப்ப என்ன நடந்துச்சு, வீட்டுக்குள்ள போகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. அப்பங்காரன் கேள்விப்பட்டு வெளியே வரான், மகனே ஏன்பா வெளியே நிக்கிற, உள்ளவா என்று சொல்லி அழைப்பு கொடுக்கறான். வசனம் சொல்லுது, அவன் உள்ளே போக மனதில்லாதிருந்தான். உள்ளே போக மனதில்லாதிருந்தான். யார் இவனை உள்ள போக வேணாம்னு சொன்னது? வேலைக்காரங்கள் தடுக்கல, அப்பாவும் தடுக்கல, கூப்பிட்டாரு. ஆனா யாரு உள்ள போகல? இவனே தான் உள்ள போகல. இந்த கதையை இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு தொடர் கதை மாதிரியே விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் அவன் உள்ள போனானா இல்லையான்றத சொல்லவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. மூத்த மகன் மாதிரி ரொம்ப நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனா அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் கிடையாது. அவன் மனம் திரும்புறதுல குறித்து உனக்கு ஒரு எண்ணம் கிடையாது. நீ நல்லா இருக்கணும் அது போதும் நினைச்சிட்டு இருக்கிற, உன்னுடைய நல்ல கிரியைகள் பரலோகத்தில் செல்லுபடி ஆகுறது இல்ல. விசுவாச வாழ்க்கை. கெட்ட குமாரன், மூத்த குமாரன், இந்த ரெண்டு பேர்ல மூத்த குமாரன் ஆசீர்வாதத்தை இழந்தான், கெட்ட குமாரன் வீட்டுக்குள்ளே பிரவேசிச்சான். மூத்த குமாரன் விபச்சாரம் செஞ்சான்னு பைபிள் சொல்லல, பாவம் செஞ்சான்னு பைபிள் சொல்லல, ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இன்னும் ஒரே ஒருத்தரை மாத்திரமா பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துல 19 வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, இங்கேயும் ரெண்டு பேரை பத்தி இயேசு கிறிஸ்து சொல்றார். லாசரு என்று பேர் கொண்ட ஒருத்தன் இருந்தான். சாதாரணமா இந்த சம்பவத்தை எல்லா வேத சாஸ்திரிகள் என்ன சொல்றாங்க, இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். மற்ற எந்த உதாரணத்துக்கும் இயேசு பேரை சொல்றதில்ல. இந்த உதாரணத்துக்கு மாத்திரம்தான் தெளிவா தெரு நம்பர் சொல்ற மாதிரியே, இந்த ஊர்ல இப்படி என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்ற மாதிரியே கரெக்டா சொல்றாரு. லாசரு என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அதே மாதிரி ஐசிரியன் ஒருத்தர் இருந்தான். ரெண்டு பேருமே செத்தாங்க. ஒருத்தன் பரதேசிக்கு போனா, ஒருத்தன் பாதாளத்துக்கு போனான். என்னங்க இது பரதேசி பாதாளம்? இந்த பரதேசியும் பாதாளமும் பரலோகம் நரகம் அல்ல. நியாய தீர்ப்புக்கு பிறகு உண்டாகிறது தான் பரலோகம் நரகம். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக ஒரு மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத, பாவத்தில் ஜீவிக்கிற, செத்து போன ஒரு ஆவிய கர்த்தர் நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி என்ன செய்யறாரு, பாதாளத்துக்கு அனுப்புறார். மனம் திரும்பின நிலைமையில செத்து போயிருந்தா அவனை இவனோடு கூட சேர்க்காம பரதேசின்னு சொல்லிட்டு ஒரு தாபரிக்க ஒரு ஸ்தலத்தை ஒன்று ஏற்பாடு பண்ணி அவங்களை அங்கேயே வச்சிருக்கிறார். நியாயத்தீர்ப்புக்கு பிறகு இவங்க எல்லாம் அங்க வருவாங்க. அதுக்கப்புறம் தான் பர்மனன்ட் பிளேஸ்ல கொண்டு போய் சேர்த்துருவார். ஏற்குரிய இந்த பரதேசி பாதாளம் என்று சொல்லப்படுகிறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி தான். இங்க செத்து போன உடனே நீ இந்த ரெண்டு இடத்துல எங்க இருக்கிறன்னு தெரிஞ்சாலே உனக்கு தெரிஞ்சு போயிடும். நியாயத்திற்கு பிறகு நீ எங்க இருப்பேன்றது இதுல இருந்தே உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீ பரதேசிக்கு நீ அனுப்பப்பட்டிருந்தனாக்கா நியாயத்திற்கு பிறகு உனக்கு நிச்சயமா மோட்சம் உண்டு, பரலோகம் உண்டு. நீ பாதாளத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தாக்கா நியாயத்திற்கு பிறகும் கூட உனக்கு நரகம் தான் கிடைக்கும். ஆகவே இந்த ரெண்டு இடமும் தாபரிக்கும் ஸ்தலம். இந்த ரெண்டு இடமும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும் வரைக்கும் பூமிக்கு அடியில இருந்ததாகத்தான் பைபிள் சொல்லுது. ஏன்னா பாதாளத்தில் இருக்கிற ஐசிரியவான் லாசருவை பார்க்கறான், லாசரு ஐசிரியவனை பார்க்கறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்கம் பக்கமாக காணப்படுகிற ஒரு இடமாக நமக்கு சித்தரிச்சு காண்பிக்கப்படுது. ஆனா நியாயத்தீர்ப்புக்கு பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த பரதேசியை மாத்திரம் மேலே கொண்டு போய்விட்டார். அதனால்தான் உயிர்த்தெழும் போது கல்லறைகள் திறக்கப்பட்டு அநேக பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு எழுந்ததாக பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். அது ஷிப்டிங் நடக்குது. சரி, இப்போ பாதாளம் மாத்திரம் பூமியில இருக்குது. இப்ப சில கேட்கலாம், பூமியிலனா அது எங்கெங்க இருக்குதுன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது அது எங்க இருக்குதுன்ற கேள்விக்கு என்னால பதில் கொடுக்க முடியாது. ஒருவேளை நீ பூமி சாஸ்திரத்தை நீ நல்லா கரைச்சு குடிச்ச படிச்ச ஒரு பட்டதாரியா இருக்கலாம். பூமி போனா லேயர் லேயரா இருக்குதுங்க. மண் இருக்குது, மணல் இருக்குது, பாறை இருக்குது, தண்ணி இருக்குது, இதெல்லாம் உன் படிப்பு. இதுக்கு கீழே எங்க இருக்குது பாதாளம்னா எனக்கு தெரியாது. காணப்படாத தேவ ரகசியங்களில துணிகரமாய் நுழைகிறவர்கள் எபிரேயர் கழுத நிருபத்துல சொல்லப்பட்டிருக்குது. சில தேவ ரகசியங்களை நம்ம துணிகரமாக நுழைஞ்சி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி நம்ம முயற்சி பண்ணோம்னாக்கா நம்முடைய விசுவாசமே நம்ம விட்டு போயிடும்.
காயின் சொல்றான், என்னை பாக்குறவெல்லாம் கொன்னுடுவானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கேக்குறான். யார் பாக்குறவங்க? அன்னைக்கு இருந்தது ரெண்டே ரெண்டு பிள்ளைங்க தான், ஆபேல் காயின் தான் இருந்தாங்க. ஆபேல கொன்னுட்டான், இப்ப இருக்கிறவன் காயின் ஒருத்தர் தான். ஆண்டவர் உனக்கு சாபம் கொடுத்தாரு, ஆனா காயின் சொல்றான் என்னை பாக்குறவங்களாம் கொன்னுடுவாங்களேன். அப்படின்னாக்கா வேற யாருக்கோ இவன் பயப்படுறான், வேற எந்த ஜனத்துக்கோ இவன் பயப்படுறான்றது தெரியுது. அப்படின்னாக்கா இவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் யாரையாவது சிருஷ்டிச்சிருந்தாரா, படைச்சிருந்தாரா? இந்த கேள்வி கேட்கும் போது நிறைய பேருக்கு இதுல ஒரு சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. கூடிய வரைக்கும் பைபிள்ல சொல்லப்பட்ட அளவுக்கு மாத்திரம் நம்ம சிந்திச்சா அது நமக்கு நல்லது. நீ ரொம்ப ஆழமா போய் சிந்திக்கணும்னு ஆசைப்பட்ட உன்னுடைய விசுவாசம் ஒன்னு விட்டு போயிடும். அதனாலதான் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்குது. சில எல்லாம் ரொம்ப ஆழமா போய் தான் அந்த வேதாகம படிப்புல படிச்சு முத்தி போய் நரகனே ஒண்ணு இல்ல பரலோகனே ஒண்ணு இல்லைன்னு அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகி போயிட்டாங்க. நரகம் ஒண்ணு உண்டு, பரலோகம் ஒண்ணு உண்டு, நரகம்னு ஒண்ணு இல்லைன்னாக்கா இயேசு கிறிஸ்து எதுக்கு சிலுவையில் அறையப்படணும்? ஆகவே இதெல்லாம் படிப்பின் முதிர்ச்சி, ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. நம்முடைய விசுவாச ஜீவித்துக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு இந்த வேதத்தை பத்தி நம்ம படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிச்சா போதும். ரொம்ப நீ நுழைய ஆரம்பிச்சனாக்கா உன்னுடைய விசுவாசம் போயிடும். ஏன்? பைபிள் ஒரு பெரிய சமுத்திரம். அது எத்தனையோ வருஷ காலத்துக்கு முன்னாடி உள்ள சரித்திரங்களை சுருக்கமா எழுதப்பட்டிருக்குது. அநேக காரியங்கள் ஆழமாக எழுதப்படல. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு மாத்திரம் நம்ம சிந்திச்சா நம்ம நல்ல விசுவாசிகளா ஜீவிக்க முடியும். ஆழமான காரியத்துக்கு தயவுசெய்து போகக்கூடாது. ஆனா இப்படி இருக்கலாம் என்று ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு ஏத்த மாதிரி சிந்திக்க வழி உண்டு. அந்த காலத்துல பெண்களுடைய பிறப்பை பத்தி சரித்திரங்கள் எழுதுறது வழக்கம் இல்லை. எபிரேயர்களுக்கு முக்கியமா சரித்திரம் எழுதும் போது பெண்களை பத்தியே எழுத மாட்டாங்க. அதனாலதான் பைபிள நாளாகம் புஸ்தகம் மற்ற புஸ்தகம் நீங்க வாசிக்கும் போது இவன் அவனை பத்தா அவன் இவனை பத்தான் தான் இருக்கும், அவன் இவளை பத்தான்னு இருக்க மாட்டான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் எப்படிங்க? ஆனா அப்படிதான் எழுதுவாங்க. சரித்திரம் எழுதும் போது பெண்களுக்கு ஸ்தானங்கள் கொடுக்கறது கிடையாது. ஆகவே ஆதாம் ஏவாளுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கலாம். அந்த பெண் பிள்ளைகள் பழுகி பெருகி கூட்டங்களாக சந்ததிகளாக இருந்திருக்கலாம். சரி, அந்த பெண் பிள்ளைகளுக்கு யார் கணவன்மார்? எங்கிருந்து போய்க்க முடியும்? சொந்த சகோதரர்களே அவர்களுக்கு கணவன்மார்களாக இருந்திருக்கிறாங்க. அரேபியா செல்வம் கொளித்த நாடு, தங்கம் தங்கமா, பெட்ரோல்னால அநேக பணம் சேகரிச்சு இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய சொந்த மூதாதியர் ஆதிவாசிகளுக்கு அவங்க எவ்வளவோ கட்டடங்கள் கட்டி கொடுத்தாலும் அவங்க யாரும் அங்க குடியிருக்க மாட்டேன்றாங்க. அந்த ஓயாசிஸ் அந்த பாலைவன சோலைகள் பக்கத்துல ஒரு சின்ன சின்ன மணலுக்குள்ளேயே ஒரு குகைகளை உண்டு பண்ணி அங்க இப்பொழுது அவங்க ஜீவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அடிக்கடி ஊருக்குள்ள வந்து சில சமயத்துல கலாட்டா பண்ணிட்டு போறாங்க. அந்த சந்ததியை மாத்தவே முடியல. அந்த சந்ததி யாரோடையும் உறவு வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப அந்த சந்ததிக்குள்ளுக்குள்ள இந்த கொள்வனை கொடுப்பனை எப்படி சொந்த சகோதரிகள் சகோதரிகளை கல்யாணம் செய்து கொள்கிறார்கள்? இது அந்த காலத்தினுடைய ஆதியினுடைய முறைமை. அது அந்த விதத்துல சந்ததிகள் பெருகிருக்கலாம். அந்த சந்ததிகளை பைபிள் எழுதப்படவில்லை. அந்த சந்ததிகளை பார்த்துதான் இந்த காயின் ஒருவேளை பயந்திருக்கலாம், என்னை பார்க்கறவங்க கொள்ளிடுவாங்களே. ஏன் இதை நான் சொல்றேன்? ரொம்ப ஆழமா போக கூடாது. ஓரளவுக்கு நம்முடைய விசுவாசத்துக்கு ஏத்த மாதிரி பைபிளை ஆராய்ச்சி செஞ்சு முன்னாடி கடந்து போறது நல்லது. அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். அப்போ நரகம் எங்க இருக்குதுன்னு கேட்டா நான் பார்க்கல, நீ போயிருந்தா அது எனக்கு தெரியாது. எனக்கு அதை பத்தி நான் போக மாட்டேன், போக பிரியம் இல்லை. ஆகவே ஆழமான அந்த ரகசியத்துக்குள்ள போக நான் பிரியப்படல. பைபிள் சொல்லுதுங்க, இவ்வளவுதான் சொல்லுது. இந்த இடத்துலதான் நரகம் இருக்குது, பாதாளம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. ரைட், இந்த பாதாளத்துக்குள்ள இந்த பணக்காரன் உள்ளே பிரவேசிச்சான். இப்பதான் அங்க நரக வேதனைய ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 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 சின்ன ஒரு உதாரணமா அவன் அனுபவிச்சு கொண்டிருக்கிறான். நரகத்துல என்னென்ன வேதனை இருக்குதோ அதெல்லாம், நாக்கு பத்தி எரியுது, காலு பத்தி எரியுது, அந்த தீ பிளம்புகளுக்கு மத்தியில அவன் தாகத்தினாலே துவண்டு போறான். தப்பிக்க வழி இல்லை, சுத்தியும் பாக்குறான், தப்பிக்க வழி இல்லை. அப்பதான் அண்ணாந்து பார்க்கிறான். அப்பதான் பார்த்தா பாரடைஸ்ல பரதேசியில ஆபிரகாமுடைய மடியில லாசரு படுத்திருக்கிறத பாக்குறான்.
இப்பதான் தான் மனம் திரும்பினான்ற காரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு துளி தண்ணீரை நான் வெறுத்த அந்த லாசருடைய கையினாலேயே எனக்கு கொடுக்கணும்னு ஒரு விண்ணப்பம் பண்றான். இது மனம் திரும்புதல் அடையாளம். ஆனா பிரயோஜனம் இல்லை. அப்பதான் பதில் என்ன வருது? இல்லப்பா, நாங்க விருப்பப்பட்டாலும் சரி, நாங்க இறக்கப்பட்டு உனக்கு தண்ணி ஊத்தணும்னாலும் சரி, முடியாது. உனக்கும் எனக்கும் நிறைய ஒரு இடைவெளி இருக்குது. அது எவ்வளவு தூரம் இடைவெளின்னு தெரியாது. இங்கிருந்து அங்க போக முடியாது, அங்கிருந்து இங்க வர முடியாது. பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆகவே உனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாதுப்பா. ஆனா ஒரே ஒரு காரியம், நீ பூலோகத்தில் இருந்த சமயத்துல உனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை மாத்திரம் நீ யோசனை பண்ணிப்பார். இவன் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே படுத்திருக்கிற இந்த பிச்சைக்காரன் ஒரு நாளாவது என்னன்னு கேட்டிருப்பானா? வசனம் சொல்லுது, மேஜிலிருந்து விழுங்குற அந்த துணிக்கைகளினால வயிறை நிரப்ப ஆசைப்பட்டானா? அப்படின்னா மிச்ச மீதி கூட இவனுக்கு போட மாட்டாங்க. ஏதாவது விழுந்து இவனா பார்த்து எடுத்தாதான். அந்த பிள்ளைங்க ஏதாவது சிந்த மாட்டாங்களா? ஏதாவது ஒண்ணு கீழே விழாதான்னு ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்திருப்பான். என்ன துடியா துடிச்சிருப்பான். அவனுடைய பருக்கைகளை நாய் நக்குச்சுனாக்கா நாய் நக்குறது கூட இவனுக்கு சொரணை இல்லை. அந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமை. வீட்டு வாசப்படியிலே இருக்கிறான இவன், நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொள்றவனா செய்வன். அப்படிப்பட்ட இவன் இவனை பத்தி உள்ள அக்கறை இல்லாதவனா இருக்கிறான். ஆனா இன்னைக்கு அவன் இவனுக்கு உதவி செய்யணும். அப்பதான் பதில் வருது. இல்லப்பா, நீ உலகத்தில் இருந்த சமயத்துல நீ நினைச்சுக்கோ, உனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நினைச்சுக்கோ. அருமையானவர்களே, நான் முடிக்கிறேன். இந்த ஐஸ்வர்யவான் என்ன பாவம் செஞ்சான்? பைபிள்ல அவன் செஞ்ச பாவம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஐஸ்வர்யவான் எனப்பட்ட ஒரு மனுஷன் ஒருத்தன் இருந்தான். அவன் ஆடம்பரமான வஸ்திரங்களை, விலை உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து சம்பிரமமாய் வாழ்ந்தான். இதுதாங்க அவன் மேல உள்ள குற்றச்சாட்டு. சம்பிரமமாய் வாழ்ந்தான். ஆங்கில வேத புஸ்தத்தில் லக்ஷூரியஸாய் ஜீவிச்சான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆடம்பரமான டிரெஸ்ஸுகள், தமிழில் உயர்ந்த விலை உள்ள வஸ்திரங்கள், காஸ்ட்லி டிரெஸ் என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆங்கிலத்தில். இதுதாங்க அவன் செஞ்ச தவறு. அப்ப சில கேட்கலாம், எங்க நான் கிறிஸ்துமஸுக்கு விலை உயர்ந்த புடவை எடுக்கிறது தவறா? ஆமாங்க, தவறு தான். அப்ப நான் ஆடம்பரமா ஜீவிக்கிறது தவறா? எனக்கு சொத்து இருக்குது, பணம் இருக்குது. ஐயா, கம்ஃபர்டபுளா ஜீவிக்கலாம், ஆனா ஆடம்பரமா ஜீவிக்க கூடாது, லக்ஷூரியஸா ஜீவிக்க கூடாது. கம்ஃபர்டபுள்னா நம்முடைய வீட்டுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வாங்கி போடு, ஆனா லக்ஷூரியஸா ஜீவிக்காத. நான் சொன்னேன் இல்லையா, அமெரிக்கால ஒரு பெரிய ஊழியக்காரன் பாவத்துல விழுந்து டிவில எல்லாம் வெளியரங்கப்படுத்திட்டாங்கன்னு சொன்னேன். மிகப்பெரிய பேர் பிரசித்தி பெற்ற அந்த ஊழியக்காரன் போலீஸ் பிடிச்சது. இவர் போட்ட திட்டத்துக்கெல்லாம் எங்கெங்கோ பணம் வாங்கியிருந்தாரு, அதுக்கெல்லாம் இப்ப அடைக்க முடியல. ஏன்? டிவிலேயே அவருடைய பாவம் வெளியரங்கமா படம் பிடிச்சு காமிச்சதுனால அவருடைய ஊழியத்துக்கு அனுப்புற பணம் நின்னு போச்சு. நின்னு போனதுனால அவர் ஆரம்பிச்ச சில காரியங்களை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிச்சு. அதுக்கு பதிலாக அவருடைய வீட்டை ஜப்தி பண்ணாங்க. கலிபோர்னியால ஒரு வீடு, நியூயார்க்ல ஒரு வீடு, இப்படி அங்கங்க சில பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்குது. போலீஸ் போய் அந்த வீட்டை ஜப்தி பண்ணும்போது பேப்பர்காரன் என்ன அந்த போட்டோ எடுத்து போட்டுக்கிறான், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு டேப்பும் கோல்டுல செய்யப்பட்டிருக்குதான். டேப்புங்கள் முழுவதுமே கோல்டு. நாய்க்கு குடியிருக்கிற அந்த தொட்டில் ஏர் கண்டிஷன், முழுவதும் ஏர் கண்டிஷன் பண்ணிருக்குது. இதுக்குதான் பேரு லக்ஷூரியஸ். ஏன், சாதாரண பைப்ல தண்ணி வராதா? அதுல குடிச்சாக்கா நீ செத்தா போயிடுவ. தங்கத்திலே பணம் வருது, ஊழியத்துக்கு நிறைய பணம் வருது, அது எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம தங்கம் தங்கமா வாங்கி பைப்பை போட்டு ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறான். இதுதாங்க லக்ஷூரியஸ். அதே மாதிரி ஆவிக்குரியவங்க எப்பவுமே விலை உயர்ந்த ஆடைகளை தரிக்க கூடாது. நமக்கு அழகான நல்ல டிரெஸ்ஸுகளை வாங்கி கொள்ளலாம்,
அதிகமான நாட்கள் உழைக்க கூடியது, நல்ல உடம்புக்கு ஏற்ற விதத்தில் அமைப்பான ஆடைகளை வாங்குவதில் தவறு கிடையாது. ஆனால் விலை உயர்ந்த ஆடைகளை தயவுசெய்து ஆவிக்குரியவங்க கேட்காதீங்க. மற்றவங்க கேட்கறத பத்தி நான் வரல, நீங்க தகராறுக்கு வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம் தான் நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு நான் இந்த ஆலோசனையா சொல்லல. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்க தயவுசெய்து சொல்றேன். சமீபத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி புருஷ மனைவிக்குள்ள தகராறு, மனைவி சாரியில சீமண்ணை ஊத்தி, இப்ப அதான் ரொம்ப ஈஸியா தற்கொலை பண்றதுக்கு என்னதான் கண்டுபிடிச்சிருக்காங்களோ தெரியல, சாலியை ஊத்தி அது என்ன சித்திரவதப்படுவாங்கன்றது அவங்களால சொல்ல முடியல. சொல்லிருந்தாக்க நிறைய பேர் அதுக்கு போகவே மாட்டாங்க. சீமனை ஊத்தி கொளுத்திக்கிட்டா. கிறிஸ்துவ ஒரு விசுவாசி, என்ன காரணம்? கிறிஸ்துமஸுக்கு 600 ரூபாய் சேலை புருஷன் வாங்கி கொடுக்கல, ஒவ்வொரு வருஷமும் 100 ரூபாய் சேலை, 150 ரூபாய் சேலை மாத்திரம் வாங்குற. ஏன் ஒரு நாள் ஆசைப்பட்டு கேக்குறனே 600 ரூபாய் பட்டு சேரிக்கு ஏன் நீ வாங்கி கூடாது? குடும்பத்தினுடைய நிலைமையை கவனி, அந்த நிலைமைக்கு ஏத்த மாதிரி நீ குடும்பத்தை அமைச்சுக்குள்ள முயற்சி பண்ணு. ஒரே வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை இவ்வளவு விலை உயர்ந்து நீ வாங்கி போயிட்ட, 1000 கணக்கில் ரூபாயில நீ வாங்கி போடுறதுனால என்ன லாபம்? ஆவிக்குரியவன் இவ்வளவு ஆவிக்குரியவள். அருமையானவர்களே, விலை உயர்ந்த ஆடைகளை ஆவிக்குரியவர்கள் ஒரு நாளும் தரிக்க கூடாது. ஆகவே லக்ஸூரியஸாக ஜீவிக்க முயற்சி பண்ணக்கூடாது. நீ இயேசுவை ருசிச்சது உண்மையானாக்கா, கந்தை துணியில போத்த கூட முடியாத நிலைமையில இயேசு இருக்கும் போது நீ இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் உடைய புருஷனை பிடிவாதம் பண்ற, உங்க அம்மாவை பிடிவாதம் பண்ற, இந்த விலையுள்ள சாரி இருந்தாதான், இந்த விலையுள்ள பேண்ட் கிடைச்சாதான் நான் கோயிலுக்கு வருவேன்னு பிடிவாதம் பண்ற. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியபடி நாம ஜீவிக்கணும். இந்த ஐசிறுவானுக்கு சொல்லப்படுகிற அந்த குற்றச்சாட்டு என்ன? லக்ஸூரியஸாக வாழ்ந்தான், ஆடம்பரமாக வாழ்ந்தான், விலை உயர்ந்த வஸ்திரங்களை தரித்தான், சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதுதாங்க குற்றச்சாட்டு. கடைசியில் என்ன நடந்தது? இதுலயே அவனுடைய மைண்ட், இதுலயே அவனுடைய எண்ணங்கள் செலவாச்சு. ஆவிக்குரிய காரியத்தை யோசிக்க மனசு இல்ல. அப்பதான் செய்தி வருது. யோசிக்கிறதுக்கு உனக்கு எத்தனை சந்தர்ப்பம் இருந்துச்சு? எத்தனை முறை கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறாரு? நினைத்துக்கொள் சகோதரா, நினைத்துக்கொள், நினைத்துக்கொள். இப்ப மனம் திரும்பத்துக்கு யோசனை பண்றான், ஐயா எனக்கு இப்படி ஒரு தப்பி போறதுக்கு வழி இல்லைன்றது எனக்கு இப்பதான் எனக்கு புரியுது. அப்ப ஒரு காரியம் செய்யுங்க, நான் ரட்சிக்கப்பட முடியாது, இனிமே நான் அழுதாலும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க யாரும் இந்த நரகத்துக்கு வராமல் இருக்க இங்கிருந்து யாராவது ஒருத்தனை இங்க அனுப்பி அவனுக்கு எச்சரிப்பை கொடுக்கணும். அதுக்கும் முடியாதுன்ட்டார். இல்லப்பா அப்படி முடியாது, செத்து போன ஒருத்தன் உயிரோடு அங்க போய் எந்திரிச்சு போய் பேசினாக்கா எவன் நம்புறது? இப்ப நானே செத்து போயிருக்கிறேன், டாக்டர் புஷ்பராஜ் செத்து போயிட்டான்னு ஒரு நாள் நீங்க பேப்பர்ல வாசிக்க போறீங்க. தொலைஞ்சானான்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் ஐயோ பாவம்னு வாங்க. எப்படியோ போட்டோம், செத்து போயாச்சு. நீங்களும் அடக்க ஆராதனைக்கு வந்திருப்பீங்க, மண்ணெல்லாம் தூக்கி போட்டு போயிருப்பீங்க. 2 மாசம் கழிச்சு நானே ஒரு நாள் விருதுநகர் வந்து உங்க வீட்டுல கதவு தட்டி, யாரு? அது ராத்திரி 12 மணிக்கு மேல, இதெல்லாம் அப்பதான் நடக்குமா, 12 மணிக்கு மேல கதவு தட்டி, யாருங்க? நான் தாங்க டாக்டர் புஷ்பராஜ். எந்த டாக்டர் புஷ்பராஜ்? அன்னைக்கு நான் சத்தியவசன நிகழ்ச்சியில் பேசலீங்க. ஓ அவரா? ஆமாங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேங்க, நான் ஒரு பிரசங்கம் பண்றேன், நீ ஏத்துக்குவேன்னு நினைக்கிறேன். கதவை மெதுவா திறந்து பார்ப்பேன், கீழே பார்ப்பாங்களாம், ஏன்னா கால் நிக்காதான் ஆவிக்கு. கீழே மேல பார்த்துட்டு எடு செருப்பு கட்ட, எடு தொடப்பத்த, ஏன்னா பிசாசுக்கு பிடிக்காது இந்த செருப்பும் தொடப்ப கட்டையும். அதனாலதான் சில வீட்டுக்கு முன்னாடி கிழிஞ்ச செருப்பை தொங்க போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா? சில வீட்டுக்கு முன்னாடி லாடம் அடிச்சு வச்சிருப்பாங்க. சிலருக்கு அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி உள்ள சில மூட நம்பிக்கை, வெள்ள பூண்டு இருக்குது பாருங்க, அதெல்லாம் கட்டி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க அமெரிக்காக்காரங்க. என்னன்னா பிசாசுக்கு வெள்ளப்பூண்டு வாடையே பிடிக்காதான். அவங்களுக்கு தெரியாது வெள்ளப்பூண்டை மென்னுகிட்டே உள்ள வருவான்றது அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட சில மூட நம்பிக்கைகள். ஆகவே செத்து போய் உயிரோடு நான் வந்தேன்னா கூட நீ ஏத்துக்க முடியுமா? ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டேன். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மனம் திரும்பணும்னாக்கா, நீ மனம் திரும்பணும்னாக்கா இந்த உலகத்திலேயே நான் சில ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன சொல்றாரு, அங்கு தீர்க்கதரிசிகளும் மோசேயும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவன் செவி கொடுத்தானா இந்த நரகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. தீர்க்கதரிசிகளும் மோசேக்கும் செவி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த தீர்க்கதரிசிகளும் மோசேயும் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு நாம செவி கொடுக்கணும்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:27. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:34 என்ன சொல்லுது? இயேசுவாமி சொல்றார், தீர்க்கதரிசிகளும் மோசேயும் என்னை குறித்தே எழுதி வைத்திருக்கிறான். என்னை குறித்தே. அப்போ அந்த தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்த அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிஞ்சனா நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. அந்த சத்திய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சனா நீ நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பம் என்ன? வேத வசனம். இந்த வேத வசனத்தின்படி ஒருத்தன் ஜீவிச்சானா நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆகவேதான் இந்த இவனுக்கு என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருந்த போதும் அந்த தீர்க்கதரிசிங்க இருந்தாங்க. நீ உயிரோடு இருந்த போதும் மோசே எழுதி வச்ச புஸ்தகத்தை நீ வாசிச்சிருக்கிற. அதுலாம் நீ வாசிச்சும் நீ மனம் திரும்பாம போனதுனால உனக்கு சான்ஸே கிடையாதுப்பா. உங்க சகோதரர்களை சொல்றிய, அவங்களுக்கும் அதே புஸ்தகம் இருக்குது. அவங்க பார்த்து திருந்தினாங்கன்னா நீ அனுபவிக்கிற இந்த வேதனை அவங்க அனுபவிக்காம காப்பாத்தப்படுவாங்க. நினைத்துக்கொள் சகோதரா, நினைத்துக்கொள், நினைத்துக்கொள், நினைத்துக்கொள். கடவுளுக்கு எப்பவுமே ரெண்டு ஆயுதங்கள் இருக்குது. ஒன்னு சிட்சையின் ஆயுதம், ஒன்னு கிருபியின் ஆயுதம். கிருபியா சொல்லி பாப்பாரு, நீ கீழ்படியில. அடுத்தது தண்டனை மூலியமாவது நீ திருந்துவியான்றதுக்காக தண்டனைகளை கொடுப்பார். ஆனா இந்த ரெண்டாவது ஆயுதம் வந்து நீ மனம் திரும்பறதுக்கு முயற்சி பண்ணாத, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருத்தன் மீன் பிடிக்கிறதுக்கு வலையை எடுத்துட்டு போனானா, வலையை போட்டான், மீன் கிடைச்சது. திருப்பியும் வலையை போடுறான், ஆனா இந்த தடவை மீனே கிடைக்கல. பலமுறை வலையை போட்டும் மீன் கிடைக்கல. கடைசியா அவன் யோசனை பண்ணான், சரி வலையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு இந்த தூண்டில் இருக்குது பாருங்க, அதுல ஒரு புழுவை சொருவி தண்ணிக்குள்ள விட்டான். தூண்டில பார்த்த உடனே அந்த இறைய பார்த்த உடனே மீன் வாயை திறந்துட்டு வந்து பிடிச்சிருச்சு. தூண்டில மீன் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதை சுண்டி இழுத்தான் பாருங்க, அது விருன்னு வந்து கூட்டக்குள்ள வந்து உழுந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, வலையில பிடிச்ச மீனுக்கும் தூண்டில பிடிச்ச மீனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. இந்த தூண்டில பிடிச்ச மீன் எப்படி இருக்கும்? செவி கிழிஞ்சி, காது கிழிஞ்சி, குடல் பிதுங்கி, ரத்த ரத்தமா துடிச்சிட்டு கிடக்கும். ஒழுங்கா வலை விரிச்சப்பவே நீ உளுந்திருந்தா சுகமா வந்திருக்கலாம் இல்ல? உனக்கு வலை லாய்க்கு இல்லப்பா. உங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டேன், உங்க அப்பா சொன்னா கேட்க மாட்டேன். ஒரு நாள் தூண்டில் வரும், ஒரு நாள் தூண்டில் வரும். உன் வேலை போகும், உன் பொண்டாட்டி செத்து போவா, உன்னுடைய புருஷன் செத்து போவான், உன் புள்ள செத்து போகும். அப்பதான் நீ கர்த்தரை தேடிட்டு வருவ. நல்லதனமா கேட்கும் போதே, சொல்லும் போதே நீ மனம் திரும்பிட்டா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆவிக்குரிய ஜீவித்துல வளர 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 சின்ன சின்ன பாவம்லாம் கர்த்தருடைய பார்வையில பெருசு பெருசா தெரியும். ரட்சிக்கப்பட ரட்சிக்கப்பட தண்டனையும் பெருசு பெருசா தண்டனைகள் உண்டாக ஆரம்பிச்சிடும். ஜாக்கிரத, மனம் திரும்பு, மனம் திரும்பு. நினைத்துக்கொள் என்று சொல்லி அந்த தனவான் ஐசிரியவானுக்கு சொல்ல அதே வார்த்தை இன்றைக்கு உன்னோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார். என்னோடு கூட பேசின அந்த கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் நல்லவன், நான் நல்ல யோகியமானவன் என்று சொல்லுகிறதுனால நீ பரலோகம் போக முடியாது, உன்னுடைய கிரியைகளை வச்சு போக முடியாது. எல்லாரும் கண்ணை மூடணும், சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, எல்லாரும். ஏன் நம்ம கண்ணை மூடுறோம்? நம்ம விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு நாம் ஜபம் பண்றதில்லை. விக்கிரக ஆராதனை கூடாது. இன்னைக்கு சிலர் இயேசு கிறிஸ்துனுடைய போட்டோக்கு முன்னாடி நின்றுட்டும் கை கூப்பி தொழுதுகிட்டு போறதை பாக்குறோம். ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது, அது விக்கிரக ஆராதனை. வேதவசனம் சொல்லுறது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தேவனை போட்டோல பார்க்க முடியாது. உன்னுடைய சரீர கண்ணை மூடு, இருதய கண்ணை தர, உன் இயேசுவை நீ பார்க்கலாம். உனக்காக கல்வாரி மேட்டில சொட்டு சொட்டாய் ரத்தம் சிந்தின அவரை நீ பார்க்கலாம். நீ நல்லவன், சன்மார்க்க யோகியன், ஆனா நீ பரலோகத்துல போக முடியாது. வசனத்தின்படி ஜீவிக்கிறியா? நான் பல வருஷம் கிறிஸ்தவனா இருந்தும் நான் வசனத்தின்படி சில காரியத்தை நான் செய்யறதில்லை. என்னை தயவுசெய்து மன்னிச்சிடும் சுவாமி. பாவத்தோடு ஜீவிச்சுட்டு இருக்கிற தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கடைசியா பேசுறார். அறிந்திருந்தும் தவறு செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான், அநேக அடிகள் அடிக்கப்படுவான்.
சிலருக்கு என்ன அபிப்பிராயம், நான் இவ்வளோ பாவம் செஞ்சாலும் எனக்கு இன்னும் தண்டனை வரலன்னு நினைக்கிறாங்க. பிரசங்கினுடைய புஸ்தகம் 9:11 சொல்லுது, துர்க்கிரியைக்குத்தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியினால் மனுஷன் பாவம் செய்ய துணிகரம் கொள்கிறான். நீ செஞ்ச பாவத்துக்கு இன்னும் தண்டனை வரல அப்படிதான் நினைக்கிற? நீ பாவம் செஞ்சிட்டே இருப்ப, கர்த்தர் பேசாம இருக்கிறான்னு நினைக்கிறியா? கயிறை விட்டுகிட்டே இருக்கிறார். நீ போற வரைக்கும் போ, செய்யற வரைக்கும் செஞ்சிட்டே இரு. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், நீ கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுவ. அந்த நிலைமை உனக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கே நீ மனம் திரும்ப. உனக்காக உன்னுடைய மனைவி அழுகிறா, இதே இடத்துல அழுதுட்டு இருக்கிறா. நீ இன்னைக்கு நீ திருந்த மாட்டியா? உனக்காக பெத்த தாய் கண்ணீர் விட்டு அழுகிறா. சகோதரா, இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையை நீ மாத்திக்கொள்ள மாட்டியா? தங்கச்சி, உடைய வாழ்க்கையை நீ மாத்திக்கொள்ள மாட்டேன்றியா? தீர்மானம் பண்ணு. எரேமியருக்கு எரேமியானுடைய புஸ்தகம் 21:22 சொல்லுது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கீழ்ப்படியேன் என்று சொன்னேன். நீ கீழ்ப்படியாதது உன்னுடைய சிறு வயது முதலே உன்னுடைய பழக்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீ சுகமா இருக்கும் போதே நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், நல்ல நிலைமையில் இருக்கும் போதே உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், நீ கீழ்ப்படி இல்லை. இன்னைக்கு நீ கண்ணீர் விட்டு அழுகிற கடைசி சந்தர்ப்பம். ஏன் நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? ஆண்டவரே, என்னையும் என்னுடைய வீட்டையும் ஒரு பரலோக மாதிரி மாத்து சுவாமி. அதுக்கு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை நான் சொல்ல மாட்டேன். என்ன நான் சரிப்படுத்தி கொள்ளணும்? என்னுடைய கோபத்தை நான் கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யும் சுவாமி. என்னுடைய பெருமையை என்னை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே. ஏன் நீ கேட்க கூடாது? உன்னுடைய வீட்டுல ஒரு பரலோக சந்தோஷமே வர்றதுக்கு நீ காரணமா இருக்க முடியுமே. முதல்ல நீ உன்னை ஒப்பு கொடு. தீர்மானம் எடுக்கலாமா? இது தீர்மானத்தின் நேரம். இது தீர்மானத்தின் நேரம். நீ என்ன அளவுக்கு நீ தீர்மானம் எடுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ரெண்டாவது ஆயுதம் வந்ததுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பாத. உன் வீட்டுல யாராவது செத்து போனதுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? ரெண்டாவது ஆயுதம் வேண்டாம், வேண்டாம், எனக்கு ரெண்டாவது ஆயுதம் வேண்டாம். சொல்லு, வாயை திறந்து சொல்லு, எங்க அப்பா சாக கூடாது, எங்க அம்மா சாக கூடாது, என் புருஷன் சாக கூடாது, என் மனைவி சாக கூடாது. நான் இன்னைக்கே உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறேன் சுவாமி. என் குடியை நிறுத்துறேன், என் சிகரெட் பீடி குடிக்கிறத நான் நிறுத்துறேன், சினிமா பாக்குறத நான் நிறுத்துறேன், கெட்ட கெட்ட புஸ்தகங்களை வாசிக்கிறத நிறுத்துறேன், ஆபாசமான காரியங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேனே அதை நான் நிறுத்துறேன், இன்னையோட நிறுத்துறேன். இதுவரைக்கும் நான் அனுபவிச்ச சந்தோஷம் இல்லாத ஜீவியம் போதும் சுவாமி, போதும். நான் பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கிருபை செய்யும் சுவாமி என்று சொல்லி கேள். நினைத்துக்கொள் சகோதரா, நினைத்துக்கொள். அந்த ஐஸ்வர்யவானுக்கு கர்த்தர் சொன்னார், நினைத்துக்கொள். உனக்கு எத்தனை முறை சந்தர்ப்பம் கிடைச்சது? சாகரத்துக்கு முன்னாடி நீ மனம் திரும்பிட்டா உனக்கு நல்லது. தண்டனைகள் வர்றதுக்கு முன்னாடி நீ மனம் திரும்பிட்டா உனக்கு நல்லது. தீர்மானம் பண்ணலாமா? இன்னிலிருந்து நான் கர்த்தருடைய பிள்ளையா நான் ஜீவிக்க போறேன், என் பாவத்தை நான் விட போறேன், என் கண்களினால நான் செய்த பாவம், என் கைகளினால செய்த பாவம், பாவம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு நான் போனேன்னு அந்த கால்களினால் செய்த பாவம், என் சிந்தனைகளிலே நான் செய்த பாவம் எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்யறேன். பரிசுத்த வாழ்க்கை நான் வாழணும். இன்னிலிருந்து நான் பைபிள் வாசிப்பேன். நான் முன்னெல்லாம் நல்லா பைபிள் வாசிச்சேன், இப்ப எனக்கு வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்லி சொல்லி என் நேரத்தை நான் கடத்தினேன். அதனாலதான் எனக்கு வாழ்க்கையில ஆவிக்குரிய சந்தோஷமே இல்லை. ஆண்டவரே, எல்லா காரியத்துக்கும் நான் நேரம் இருக்குது நான் போறேன், ஆனா பைபிள் வாசிக்க எனக்கு டைம் இல்லைன்னு நான் சொல்லி எத்தனை முறை என்ன நான் ஏமாத்திட்டேன். இனிமே நான் பைபிள் வாசிக்காம நான் வெளியே போக மாட்டேன். ஆண்டவரே, ஜெபிக்காம நான் வெளியே போக மாட்டேன். தீர்மானம் பண்ணு, ஜெபிக்கலாம். என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே, ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலும் தவறிடேனே, ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலும் தவறிடேனே. இதய கதவை தீரந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை தீரந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா,
வேலை ஈனும் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா பூவுலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே ஆனால் மெல்லியாவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே ஆனால் மெல்லியாவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே இதய கதவி திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய கதவி திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி வேலை ஈனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா காத்து கொள்ளும் தேவா தைரியமாக சொல்லலாம் இன்றைக்கு தீர்மானம் எடுத்தவர்கள் தைரியமாக சொல்லலாம் நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லலாம் ஆனால் அது மாத்திரமல்ல இனி ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நேராக நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் ஆவிக்குரியவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் சோர்வுகள் வரும்போது அடிக்கடி உபவாசம் எடுத்து ஜெபியுங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட அடிக்கடி சேர்ந்து ஜெபிக்கும் போதுதான் நீ வலுவாதபடி விழுந்து போகாதபடி உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும் இந்த ஆலோசனை நீ கைக்கொள் காலையில ஆண்டவருக்கென்று கொஞ்ச நேரத்தை நீ செலவிட வேண்டியது அவசியம் அதிகமான வேலைகள் இருக்குமானால் கொஞ்சம் ஏழிராகவே நீ எழும்பி ஆண்டவருடைய பாதத்திலே காத்திரு வலுவாதபடி கர்த்தர் அந்த நாள் முழுவதும் உன்னை காத்துக் கொள்வார் இயேசுவேவும் சேவைக்கே ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீ ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீ பாரில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும் பாரில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும் வழுவாமல் தீனம் சென்றிட வல்லமை சித்தம் யாவும் நீக்கியே சித்தம் செய்திடுவே என் சித்தம் யாவும்